அதிகாரத்தில் இல்லாத போதே திமுக அனைவரையும் மிரட்டுவதாக தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பழனியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்களையே மேற்கொண்டு வருவதாகவும் ஆனால் எந்த சக்தியாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது எனவும் தெரிவித்தார். மற்றவர்களின் மத நம்பிக்கைகளை திமுக அவமதிப்பதாகவும் அவ்வாறு செய்வது பக்குவமற்ற செயல் எனவும் தெரிவித்தார். கடவுளை கேலி செய்த திமுகவினரின் கைகளிலேயே வேலை கொடுத்ததுதான் கடவுள் செயல் என குறிப்பிட்டார். முன்னதாக கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் பழனிசாமி ஸ்டாலின் முதல்வர் ஆவதாக கனவு மட்டும்தான் காண முடியும் எனவும் கரூர் வேட்பாளர் செந்தில் பாலாஜி எத்தனையோ வேஷம் போடுவார், ஏமாந்து விடாதீர்கள், அவர் 5 கட்சிகளுக்கு மாறியுள்ளார் எனவும் தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜி ஊழல் செய்ததாக கரூரில் ஸ்டாலினே பேசியுள்ளார் எனவும் இப்போது அவரே செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு கேட்கிறார் எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய முதல்வர் பழனிசாமி திமுக அராஜகம் செய்யும் கட்ட பஞ்சாயத்து செய்யும் கட்சி எனவும் ஸ்டாலினின் மகன் உதயநிதி டிஜிபியையே மிரட்டியுள்ளார், இவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் படாத பாடுபடுவார்கள் என தெரிவித்தார். திமுக அப்படிப்பட்ட அராஜக கட்சி சேர்ந்தவர்கள் வருவதற்கு நாம் குறைவாக கூடாது. என்றைக்கு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முந்தைய உதயநிதி அவர் எந்த பதவியில் இருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். திமுக இளைஞர் அமைப்பு இளைஞர் அணியில ஒரு பொறுப்பு இருக்கார், அவர் டிஜிபி பிறக்கிறார், யாரு உயர்ந்த பதவி டிஜிபி, அவரையே இந்த உதயநிதி பிறக்கிறாங்கன்னா நம்ம எல்லாம் எங்க போறது? நம்ம டிஜிபிட்டு தான் கம்ப்ளைண்டே கொடுக்க முடியும். அந்த டிஜிபிக்கு எப்படிப்பட்ட நிலைமைனா சாதாரண மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம்.